கொரோனா தொற்று பரவுதல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று கலந்துரையாட உள்ளார் முன்னதாக கடந்த மாதம் இருபதாம் தேதியன்று கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார் அப்போது பேசிய பிரதமர் கொரோனா தொற்று என்பது அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவானது என்றும் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து இதற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் கூறினார் இந்த தொற்று நோயை எதிர்கொள்வதில் பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று கூறிய பிரதமர் அன்றைய காணொலி காட்சி கலந்துரையாடலில் மக்கள் பதற்றத்தை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உலகளாவிய நோக்கில் காணும்போது இந்த தொற்று நோய் என்பது மிகவும் வேகமாக பரவி வரும் ஒரு நோய் என்பதுடன் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பை மேற்கொள்வதன் மூலமாகவே இந்த தொற்று நோயை எதிர்த்து போராட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் தற்போது வரை இந்தியாவில் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நூற்றி நாற்பத்தி மூன்று பேர் சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாநில முதலமைச்சர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டு நாட்டில் மேலும் இந்த தொற்றுநோய் பரவாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து மாநில அரசுகளுக்கு தகுந்த அறிவுரைகள் வழங்க உள்ளார் தொழிகைச் செய்திகளை யூ தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்